உலகத்தமிழ் சொந்தங்களுக்கு அரிமா நியூஸ் அன்பு வணக்கங்கள். தமிழ்நாட்டில் நீட்டை ஆதரித்தா துரோகிங்கிறாங்க, எதிர்த்தா விரோதிங்கிறாங்க. ஆனால் எதை பற்றியும் எனக்கு கவலை இல்லை, என்னோடய நிலைப்பாடு நீட்டை நான் ஆதரிக்கிறேன் அப்படிங்கிறாரு ஒரு அரசியல் பிரபலம். அவர் வேறு யாரும் இல்லைங்க, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கார்த்தி சிதம்பரம் தான் அவர். நீட்டு வர்றதுக்கு முன்னாடி ப்ளஸ் டூ மார்க் அடிப்படையில் கிராமப்புற மருத்துவ மாணவர் சேர்க்கை அப்படிங்கிறது வந்து 1% இருந்துச்சு. தற்போது அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடும் கொடுத்துருக்காங்க. இதனால் கிராமப்புற மாணவர்களுக்கு கூடுதல் இடம் கிடைச்சிட்டு வருது. இதை கூட வந்து 10% மேலே கொடுத்தாக்கா குறிப்பாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும். எனவே நீட் தேர்வே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அர்த்தமே இல்லை அப்படிங்கிறாரு கார்த்தி சிதம்பரம். அதே போல் தனியார் நீட் கோச்சிங் சென்டரில் கிராமப்புற மாணவர்கள் சேர்ந்து படிக்கிற விஷயங்கிறது வந்து அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக வந்து நிறைய சிக்கலை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதும் வந்து உண்மைதான். இதுக்கு அரசே ஒரு கொள்கை முடிவு எடுத்து பயிற்சி மையங்களில் அதிகமாக வந்து உருவாக்கி அவங்களுக்கு வந்து பயிற்சியை கொடுத்துட்டாக்கா அந்த பிரச்சனையை நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கருத்தையும் சொல்கிறாரு கார்த்தி சிதம்பரம். இப்போ மேலும் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நீட் விவகாரத்தில் அரசியலோ சட்ட போராட்டமோ போன்ற காலத்தை வீணடிக்கக்கூடிய விஷயங்களை விட்டுட்டு கல்வியாளர்கள், புள்ளியியல் நிபுணர்கள் போன்றவங்கள்லாம் அமர்ந்து நீட்டு வர்றதுக்கு முன்னாடி எத்தனை சதவீதம் கிராமப்புற மாணவர்கள் வந்து அதில் சேர்க்கப்பட்டாங்க, நீட்டு வந்ததுக்கு பின்னாடி எத்தனை சதவீத மாணவர்கள் மருத்துவக் கல்லூரியில் சேர்க்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தீர ஆராய்ந்து ஒரு இறுதி முடிவு எடுத்து ஒரு அறிக்கையை கொடுத்துட்டாங்கனாக்கா இந்த பிரச்சனை இதோட சால்வ் ஆகிடும். அதை விட முக்கியமான ஒரு கேள்வியை திரு கார்த்தி சிதம்பரம் அவர்கள் வந்து முன்வைக்கிறார். என்னென்னு கேட்டால், ஒருவேளை வந்து திமுக அரசாங்கம் கேட்குற மாதிரி தமிழ்நாட்டுக்கு மட்டும் நீட் தேர்வில் விலக்கு அளிக்கிறதா வச்சுக்கிட்டாலும் வெளி மாநிலம் செல்லும் மருத்துவம் படிக்கிற விரும்புகிற மாணவங்களுடைய நிலை என்ன ஆகும், அப்போ அங்கேயும் போய் அவங்க நீட் எக்ஸாம் எழுதி தானே ஆகணும் அப்படிங்கிறார். சரியான கேள்வி தானேங்க அது. இப்படி விடை தெரியாத கேள்விகள் ஏராளம். இப்போ இந்த நீட் தேர்வில் இப்படி விடை தெரியாத மர்மமான அதிகபட்சமான சந்தேகங்களை எழுப்பக்கூடிய நிறைய கேள்வி இருக்கிறதா கார்த்தி சிதம்பரம் மட்டும் இல்லைங்க, பல பேருடைய கேள்வி இதில் இருக்குது இந்த விஷயத்தில். இப்போது கார்த்தி சிதம்பரம் அவருடைய அம்மா நளினி சிதம்பரம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு வக்கீல். அவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த நீட் சம்மந்தமான விஷயங்களில் வந்து அவங்க வந்து ஒரு தெளிவான விஷயம் சொல்லிட்டாங்க. நீட் வந்து அவசியமான ஒன்று தான், மருத்துவ மாணவர்கள் வந்து நீட்டை கண்டிப்பாக எதிர்கொண்டே ஆகணும், அப்போ தான் அவங்களுடைய திறனை வந்து அவங்க வந்து மேம்படுத்திக்க முடியும். அதுவும் இல்லாமல் மத்திய அரசாங்கம் வந்து ஒரு கொள்கை முடிவோடு வந்து ஒரு விஷயத்தை சட்டமாக கொண்டு வந்திருக்கும்போது இதுக்கு சுப்ரீம் கோர்ட்டும் வந்து ஒரு ஆதரவு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க, இது தேவைன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது யார் வந்தாலும் என்ன செஞ்சாலும் நீட்டுங்கிற ஒரு விஷயத்தை நீக்க முடியாது அப்படிங்கிறதையும் வந்து திரு நளினி சிதம்பரம் அவர்கள் ஏற்கனவே தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. இவங்க வந்து திமுக அரசாங்கத்துடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி பிரமுகர்கள் இவங்கெல்லாம். இவங்களே இதில் வந்து இந்தளவுக்கு தெளிவாக இருக்கும்போது தமிழகத்தை ஆளக்கூடிய ஸ்டாலின் தலைமையிலான அரசாங்கம் வந்து நீட்டு வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் வந்து விலக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்குற மர்மம் என்ன அப்படிங்கிறத வந்து இப்போது ஒரு தெள்ள தெளிவாக வந்து கார்த்தி சிதம்பரம் அவர்கள் கேட்டிருக்காங்க. இது ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியல் தான், ஆரோக்கியமான ஒரு விஷயந்தான். ஏன்னா மாணவர்களை வந்து குழப்பாமல் மாணவர்களுடைய திறமையை வந்து மேம்படுத்துகிற வகையில் அரசாங்கம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கருத்தை வந்து கார்த்தி சிதம்பரம் சொல்லியிருக்கிறது நல்ல ஒரு விஷயந்தாங்க. ஏன்னா எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து அப்டேட் ஆகணும். இப்போ அந்த காலத்துலலாம் வந்து எம்பிபிஎஸ் படித்தவங்க நீட் எழுதலை அப்படின்னு நிறைய அறிவாளிகள்லாம் இங்கே கேள்வி கேட்குறாங்க. அப்படிலாம் இருக்க முடியாது, காலங்கள் மாறும்போது சில மாற்றங்கள்
கண்டிப்பாக வேணும். இப்போ நீட்டுங்கிற இந்த விஷயம் மாணவர்களுடைய தகுதியையும் திறமையும் மேம்படுத்திக்கிறதுக்கு இன்றைய நவீன உலகத்துக்கு அவசியமானதாக இருக்குது. இதை தான் எல்லோரும் கேட்குறாங்க. குறிப்பாக மத்திய ஆளும் கட்சியும் சரி, பெரும்பாலான சமூக நல விரும்பிகளும் சரி, விவரம் தெரிஞ்ச பொதுநலத்தோடு இருக்கிற நிறைய பேருடைய கேள்வி வந்து நீட்டை ஏன் எதிர்க்கிறீங்க அப்படிங்கிறதா தான் இருக்குது. ஆனால் என்ன காரணத்தினால வந்து தமிழகத்தை ஆளக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அரசாங்கம், அவங்களுடைய கூட்டணி கட்சிகள், இவங்க எல்லாமே இதை எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து ஒரு புரியாத புதிராக இருக்குது. இதுக்கு என்றைக்கு விடை கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பெருத்த கேள்விக்குறி. இந்த விவகாரத்தில் இன்னும் யாரெல்லாம் என்ன மாதிரியான கருத்தெல்லாம் தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் தமிழக அரசாங்கம் விடுற மாதிரியும் தெரியல, மத்திய அரசாங்கம் வந்து தமிழகத்துக்கு விலக்கு கொடுக்குற மாதிரியும் தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.